வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து முகலாயர்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அது மூணாவது பாட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் மற்றும் நம்மளுடைய சுத்தானியர்களை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து முகலாயர்களுடைய இது முக்கியமான பகுதிகள்லாம் முடிஞ்சிடும். வரலாறை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் படித்தாலே போதும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன அதில் முக்கிய இம்பார்ட்டண்ட்டாக எப்படி நம்ம கொஸ்டின்ஸ்லாம் இது பண்ணலாங்கிறது அப்புறம் கடைசியாக பார்க்கலாம். இப்போதைக்கு வரலாறை முடிச்சிடலாம், இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிச்சிடலாம் வரலாறியே. ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கக்கூடியது வந்து ஔரங்கசீப். ஔரங்கசீப்போ நம்ம வந்து அதாவது ஔரங்கசீப்புங்கிறது தான் கடைசியாக ரொம்ப பெரிய பரப்பை வந்து ஆண்டவர். அதாவது முகலாயர்கள்லேயே அதிக பரப்பை ஆண்டவர் இவர் தான். ஏன்னா அக்பர் கூட அந்த அளவுக்கு இல்லை. அது அவரோட இவர் வந்து பறந்து விரிந்த ஒரு அரசராக இருந்தார். சரி, இவரை பற்றி பார்க்கலாம். பேரரசர் ஷாஜகானின் மூன்றாவது மகனாகிய ஔரங்கசீப் முகலாய வம்சத்தின் கடைசி வலிமை வாய்ந்த அரசர், அதாவது மன்னராக கருதப்படுகிறார். ஷாஜகான் கிபி 1657 ஆண்டு நோயுற்ற போது, அவங்க அப்பா வந்து நோயுற்ற போது, நான்கு புதல்வராகிய அதாவது தாரா சுகோ, ஷாஷாஜி அப்படிங்கிறவரும், ஔரங்கசீப் மற்றும் முரத், அவங்க நாலு பேருக்குள்ளார வாரிசுரிமை போர் நடக்குது. யார் அதிகாரத்தை கைப்பற்றுறதுங்கிறதுனால தக்காணத்தின் ஆளுநராக இருந்த ஔரங்கசீப் பெரும் படையோடு டெல்லிக்கு விரைந்து தனது மூன்று சகோதரர்களையும் கொலை செய்துவிட்டு தந்தையை அரண்மனை காவலில் வைத்துவிட்டு முகலாய அரியணையை அமர்ந்து ஆலம்கீர் என்ற சிறப்பு பட்டத்தை சூட்டி கொன்றார். ஆலம்கீர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. ஆலம்கீர் என்று அழைக்கப்படுவர் வந்து ஔரங்கசீப். ஔரங்கசீப்போட இன்னொரு பேர் ஆலம்கீர். ஓகேங்களா? சரி, சமய கொள்கை. இவரோட சமய கொள்கை என்னன்னு பார்க்கலாம். ஔரங்கசீப் சமய பற்றுமிக்க ஒரு பேரரசாவார். ரொம்ப வந்து மத கொள்கையில் ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்காரு. இவர் சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். எந்த பிரிவை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். இஸ்லாமின் புனித நூலான குரானை தவறாமல் தினந்தோறும் படித்து வந்தார். சன்னி பிரிவு அல்லாதவர்கள் முற்றிலும் வெறுத்தார். அதாவது இவர் பிரிவு இல்லாதவங்களை வெறுத்தார். அடுத்தது சன்னி ஷியா அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்போ சன்னி முஸ்லீம்னா அவர் ஷியாவை வந்து எதிர்த்திருக்காருன்னு அர்த்தம், ஷியா முஸ்லீம்களை. முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது ஜிசியா மற்றும் புனித பயண வரியினை மீண்டும் விதித்தார். அதாவது ஜிசியா புனித பயண வரியை வந்து இவர் மறுபடியும் விதிக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அக்பர் வந்து இதை எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். இந்துக்களை அரச பதவியிலிருந்து அகற்றினார். அதாவது இவங்களுடைய பாட்டனர், அதாவது அக்பர் வந்து நிறைய இந்துக்களோட நல்ல இதாக இருந்தது. அவங்க கூட நிறைய தோடர்மால் போன்ற நிறைய அறிஞர்கள்லாம் வச்சுருந்தார். ஆனால் இவர் எல்லாத்தையும் தூக்கிட்டார். இவரது குறுகிய மனப்பான்மையினால் ரசபுத்திரர்கள், ஜாட் இனத்தவர்கள், சாத்னாமியர்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் மற்றும் மராத்தியர்கள் ஔரங்கசீப்புக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஔரங்கசீப்பும் சீக்கியர்களும் பேரரசர் ஜஹாங்கீர் ஆட்சி காலத்திற்கு பின் முகலாயர்கள் சீக்கியர்களோடு கொண்டிருந்த உறவு சிதைவுற்றது. ஔரங்கசீப் பேரரசரான போது ஒன்பதாவது சீக்கிய குருவான தேஜ் பகதூர் அவரது இந்து மத எதிர்ப்பு கொள்கையை எதிர்த்து இவர் இந்துக்களை பாதுகாக்க முயன்றார். இதை அறிந்த ஔரங்கசீப், அதாவது தேஜ் பகதூருங்கிறவர் வந்து இந்துக்களை பாதுகாக்க முயன்றார். அதனால் இதை அறிந்த ஔரங்கசீப் சீக்கிய குருவை டெல்லிக்கு அழைத்து வந்து மத மாற்றம் செய்ய முனைந்தார். சீக்கிய குரு இச்செயலுக்கு உடன்படாததால் கொல்லப்பட்டார். அதாவது தேஜ் பகதூரை வந்து கொன்னுட்டாங்க. அதன் பிறகு பத்தாவது சீக்கிய குருவாக பொறுப்பேற்ற குரு கோவிந்த் சிங் தனது தந்தை கொலைக்கு காரணமாக முகலாயர்களை பழிவாங்க சீக்கியர்களை முகமதிய எதிர்ப்பு சமூகமாக மாற்றினார். அதாவது கால்சா அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறாரு. கால்சா என்ற இராணுவ அமைப்பினை உருவாக்கி ஔரங்கசீப்பை இறுதி வரை எதிர்த்தார். ஔரங்கசீப் மராத்தியர்களும், மராத்தியர்கள் கூட எப்படிந்தாருங்கிறத சொல்கிறாங்க. மராத்தியர் தலைவர் சிவாஜியை அழிக்க தக்காணத்தின் ஆளுநரான சேஷ்டகானை ஔரங்கசீப் அனுப்பினார். சேஷ்டகானை இவர் அனுப்புகிறாரு. சேஷ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி 400 படை வீரர்களோடு பூனாவிற்கு நுழைந்து, அதாவது இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிர பகுதி, முகலாய படையை தாக்கினார். அப்போது சேஷ்டகான் தன் விரல்களில் ஒன்றை இழந்து பூனாவிற்கு தப்பி ஓடினார். சேஷ்டகான்ங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் இந்த வரலாறுல. பிறகு ரஜபுத்திர தலைவர் ஜெய்சிங்கை சிவாஜிக்கு எதிராக அனுப்பினார். இதனால் மராத்தியருடன் அமைதி ஏற்பட்டது. பின்பு சிவாஜி முகலாய மன்னரின்
அரசவைக்கு விஜயம் செய்தார். அங்கு சிவாஜி முறையாக நடத்தப்படவில்லை. சிவாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சிவாஜி தந்திரமாக சிறையிலிருந்து தப்பித்து இறுதி வரை முகலாயர்களை எதிர்த்து வந்தார். கடைசி வரைக்கும் முகலாயர்களை ஒரு எதிர்த்த ஒரு வீரர் அப்படின்னு சொன்னாலே வந்து அது வந்து நம்ம சிவாஜியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல வீரர், கடைசி வரைக்கும் எதிர்த்தார். அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவரை வந்து பிடிக்கக்கூட முடியல, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோ பெரிய அரசாகி வச்சுருந்தாலும். சரி, அடுத்தது தக்காண கொள்கையை பற்றி பார்ப்போம். ஏன்னா தக்காணத்தில் தான் இவர் ஆளுநராக இருந்தார். அவர் இங்கே சுமார் 25 ஆண்டும் தக்காள படையெடுப்பில் காலத்தை வீணடித்தார். இதனால் பேரரசை இவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பேரரசு சிறைவுவதை அவர் தன் கண்களாலேயே காண வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார். தொடர்ச்சியான போர்களினால் கருவூலன் காலியானது. கருவூலன் சொல்லக்கூடியது வந்து அவங்க ஃபினான்ஷியல் இது, இப்போ வந்து லிக்விடிட்டி ரேஷியோ இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுபோல் அந்த காலத்தில் கருவூலங்கிறது தான் பணப்பெட்டி மாரி. தக்காண புற்றுநோய் அவுரங்கசீப்பை அழித்தது. இது எப்படி அழிக்குன்னா, அதாவது போர் செலவு எல்லாத்துக்கும் இது வந்து போருக்காகவே ஒரு செலவிட்டுறாரு. தக்காண புற்றுநோய் யாரை அழித்ததுன்னு கேட்பாங்க, கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து அவுரங்கசீப்பு. கிபி 1707 ஆண்டு பேரரசர் அவுரங்கசீப் இயற்கை எழுதினார். இவரை பற்றின ஒரு மதிப்பீடு சொல்கிறாங்க. அவுரங்கசீப்பின் தீவிர சமய கொள்கை, அகன்ற பேரரசு யார் மீதும் நம்பிக்கை இல்லாத தன்மை, தக்காணத்தின் நீண்டகால போரில் ஈடுபட்டது, தன்னை அழித்ததோடு மட்டுமல்லாமல் பாபரால் உருவாக்கப்பட்ட வலிமை மிகுந்த முகலாய பேரரசையே வீழ்ச்சியடை செய்தது. முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு அவுரங்கசீப்பின் பங்கு குறிப்பிடத்தக்கது. சிறந்த முஸ்லீம் மாக விளங்கிய அவுரங்கசீப் நல்ல மன்னராக செயல்படாததினால் தோல்வியை தழுவினார். நல்ல ஒரு மத தலைவராக இருந்தார், மத இது அடிப்படையாகவே இருந்தார். ஆனால் வந்து இவர் வந்து ஒரு நல்ல மன்னராக இல்லை, ஒரு அக்பரை போலவோ அவங்க பாட்டனார அக்பரை போலவோ இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி, இது வந்து ஹுமாயூன் பாபரில் தொடங்கி இவரோட இதோட பெரிய ஒரு அரசாங்கம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து 1857 வரைக்கும் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அவங்களோட இது முடிஞ்சிருச்சு. முகலாயர்களின் ஆட்சி முறை மைய நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். முகலாயர்களின் ஆட்சி முறை இராணுவம் சார்ந்த வல்லாட்சி ஆகும். இராணுவம் தான் இவங்களதில் முக்கியமான இதாக இருந்திருக்கு. பேரரசு அனைத்து அதிகாரிகளையும் கொண்டு வல்லாட்சி நடத்தினார். பேரரசர் இறைவனின் நிழலாக பூமியில் கருதப்பட்டார். பேரரசுக்கு உதவிட அமைச்சரவை இருந்தது, அதாவது வசீர் அல்லது தலைமை அமைச்சர் முக்கிய அமைச்சராக கருதப்பட்டார். வசீர்னா யார் அப்படின்னு கேட்பாங்க, தலைமை அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். மாகாண நிர்வாகம், நிர்வாக வசதியை கருதி பேரரசர் பல்வேறு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தன. அவற்றை சுபா என்று அழைத்தனர். அதாவது சுபாவினை நிர்வாகம் செய்தவர் சுபேதார் என்று அழைக்கப்பட்டார். சுபாவினை நிர்வாகம் செய்தவங்க வந்து சுபேதார்னு சொன்னாங்க. அக்பரின் காலத்து பேரரசு 15 சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது அக்பர் காலத்தில் வந்து 15 சுபாக்கள் இருந்தன. சுபேதார் சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்களை பெற்று இருந்தார். சிவில் மற்றும் இராணுவ அதிகாரம், சிவில்னா அதாவது நீதி வழங்குகிற இந்த இது, இராணுவ அதிகாரங்களையும் இவர் பெற்றிருந்தார். சுபாக்கள் பல்வேறு சர்க்கார்களாக, சுபாக்கள் சர்க்கார்களாக அல்லது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பௌஜ்தார் சர்க்காரின் ஆட்சியாளர் ஆவார். நம்ம சுபாங்கிறது ஒரு ஸ்டேட்டு மாதிரி, டிஸ்ட்ரிக்ட் மாதிரி அப்படி இருக்கிறது தான் சர்க்கார். சர்க்கார்கள் பல பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மாவட்டங்களை வந்து தாலுகாக்களாக பிரிக்கிறாங்கள, அதுபோல் வந்து தாலுகாக்கள் தான் பர்கானான்னு நினச்சிக்கோங்க. கிராமங்கள் மாநில நிர்வாகத்தின் கடைசி பிரிவாக இருந்தது. கிராமணி கிராமத்தின் நிர்வாக அதிகாரியாக இருந்தார். கிராமத்தோட அதிகாரியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம், கிராமணி. வருவாய் நிர்வாகம், வருவாய் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பேரரசின் முக்கிய வருவாய் நில வருவாயாகும். அதாவது நிலத்திலேருந்து வரி கொடுத்து அந்த வரி மூலயமா தான் இவங்க அரசாங்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார். இவர் ஷெர்ஷாவின், அதாவது அக்பர் காலத்தில் ராஜா தோடர்மால் வந்து இருந்தார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக. ஆட்சி காலத்தில் இத்துறையின் பணியாற்றினார். ஷெர்ஷாவின் அடிச்சுவட்டை அக்பர் பின்பற்றினார். அதாவது ஷெர்ஷாவோட அடிச்சுவட்டை தான் அக்பர் பின்பற்றினார். அக்பர் ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தினார். ஜப்தி செய்கிறது, ஏதாவது நில வருவாய் கொடுக்கலன்னா அந்த இடத்த வந்து பிடுங்கி வைத்து அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிக்கிறது. நிலம் முறையாக அளவீடு செய்யப்பட்டு நிலவரி நிர்ணயம் செய்யப்பட்டது. ஓகேங்களா, இவங்க காலத்துலாம் ஃபஸ்ட்டு நிலத்தை வரையறை செஞ்சாங்க, யாராருக்கு இப்படிலாம் நிலம் இருக்கணும் அப்படின்றத. ஷெர்ஷா அக்பரின் முன்னாடி என்று கருதப்படுகிறார். ஷெர்ஷா அக்பரின் முன்னாடி. நிலத்தின் வளத்தை அடிப்படையாக கொண்டு நிலம் 3 வகைகளாக பாகுபாடு செய்யப்பட்டது. மொத்தம் வருவாயில் 1/3 பங்கு நிலவரியாக பெறப்பட்டது. அதாவது 3 மூட்டை விளையுதுன்னா 1 மூட்டை வந்து வரியாக கொடுத்துடணும். விவசாயிகள் பணமாகவோ
பொருளாகவும் வரியை செலுத்தலாம். ஒருவேளை அந்த ஒரு மூட்டைக்கான காசை வந்து கொடுத்துடலாம் அவங்க. அதுதான் வந்து எக்ஸாம்பிள். அசாதாரணமான சூழ்நிலையில் நிலவரி ரத்து செய்யப்பட்டது, சில நேரத்தில் ரொம்ப பஞ்சங்கள் ஏற்படுது, ஏதோ சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய அப்போ வந்து அவர் வந்து நிலவரியெல்லாம் நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருந்தது. அது அக்பர் காலத்தில் இருந்திருக்கலாம். விவசாயிகளிடம் அரசு அதிகாரிகள் பொறுப்போடும் கனிவோடும் நடந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டனர், அவர் காலத்தில் இருந்தது. இராணுவ நிர்வாகம், இராணுவ நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் முகலாய பேரரசின் இராணுவம் தரைப்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் பீரங்கி படையினை உள்ளடக்கி இருந்தது. இவற்றில் குதிரைப்படை முக்கிய பங்கு வகித்தது. இதை பற்றி நம்ம முதலே பார்த்தோம், குதிரைப்படை முக்கிய பங்கு வகித்தது. அக்பர் மன்சப்தர் முறையை அறிமுகப்படுத்தினார். மன்சப் என்றால் தரம், இடம் என்பது பொருள். மன்சப்தர் தங்கள் வைத்து இருக்கும் குதிரைப்படையை அடிப்படையாக கொண்டு அவர்களின் தரம் நிர்ணயிக்கப்பட்டது. எவ்வளோ குதிரை வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தரம்லாம் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மன்சப்தர்கள் 10 முதல் 10,000 குதிரைகள் வரை வைத்து இருந்தனர். இவர்கள் காலாட்படையும் வைத்து இருந்தனர். பேரரசு உதவுவது இவர்களது முக்கிய கடமையாகும். பேரரசிடமிருந்து இவர்கள் ஊதியமும் பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீதி நிர்வாகம். பேரரசர் நீதியின் ஊற்றுக்கண்ணாக இருந்தார். அதாவது இவர் தான் எல்லா அதுதான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி இவர் தான், ஓகேங்களா. தலைமை காசி பேரரசுக்கு நீதி பரிபாலனம் செய்ய உதவினார். அதாவது அவங்க சரியாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த முஸ்லீம் மதத்துக்குன்னே இருக்கிற ஒரு கோட்பாடுகள்லாம் இருக்குது, அதன்படி தான் அவர் வந்து அரசை இது பண்ணோம். அதுக்கு ஆலோசனையும் இவங்க கொடுப்பாங்க, அந்த சட்டப்படி தான் இவங்க வந்து கொடுப்பாங்க. புனித நூலான குரானின் உதவி கொண்டு வழக்குகளில் விசாரிக்கப்பட்டன. குற்றங்கள் குறைய வேண்டும் என்ற நோக்கில் தண்டனை கடுமையாக இருந்தன. இப்போ எப்படி வந்து அந்த அரேபிய கண்ட்ரிலாம் இருக்கோ அது போல் இருந்தது, ஓகேங்களா. கைகால் போன்ற உறுப்புகள் வெட்டப்படுவது சாதாரண தண்டனையாக கருதப்பட்டது. கைகால் வெட்டதெல்லாம் சும்மா சாதாரண தண்டனையாக இருந்தது. அப்போ பார்த்துங்க, முகலாய பேரரசு வீழ்ச்சி உற்ற காரணங்கள். முகலாய பேரரசு எதுக்காக வீழ்ச்சி விட்டதுன்னு பார்க்கலாம். முகலாய பேரரசுகள் பெரும் வெற்றி வீரர்களாக திகழ்ந்ததினால் பேரரசின் எல்லைகளை விரிந்து காணப்பட்டது. அதாவது நம்ம சொன்னால் அவுரங்கசீப் காலத்தில் ரொம்ப இதாக பெருசாக இருந்த உடனே அதை வந்து நிறையா கிளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டது. தலைநகர் டெல்லியிலிருந்து நாட்டின் கட்டுப்படுத்துவது கடினமாக செயல வகை இருந்தது. கிளர்ச்சிகளை மன்னர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் பேரரசு சிதைவிட தொடங்கியது. இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இருந்ததுன்னா ஒருவேளை கட்டுப்படுத்திடலாம். அப்போ அந்த அளவுக்கு இங்கேருந்து ஒரு செய்தி அனுப்புறது அது போல் பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்துடலாம். அதனால் வந்து பெரிய அரசை வந்து கட்டிக்காப்படுறது கொஞ்சம் கஷ்டமானது தான். பேரரசில் முறையாக வாரிசுரிமை கொள்கை இல்லாததால் காரணத்தால் இளவரசர்களிடையே வாரிசுரிமை போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. நம்ம முதலே பார்த்தோம், யார் யாருக்கெல்லாம் ஷாஜகான்லேருந்து ஜஹாங்கீர்லேருந்து எல்லாருக்குமே வந்து வாரிசுரிமை போர் இருந்திருக்கு. இதனால் நாட்டில் அமைதியின்மையும் நிச்சயமற்ற தன்மையும் நிலவியது. பேரரசர் அவுரங்கசீப் காலத்தில் முகலாய பேரரசு பறந்து இருந்தது. ஆனால் அவுரங்கசீப்புக்கு பிறகு வந்த அப்பேரரசை ஆளக்கூடிய வலிமையான புதல்வர்கள் தோன்றவில்லை. எனவே பேரரசு சிதைவிட தொடங்கியது. அதுக்கப்புறம் வலிமையான ஒரு அரசாங்கத்துடைய பிரதிநிதி இல்லை, ஓகேங்களா. சரி, பலம் பொருந்திய முகலாய இராணுவம் காலப்போக்கில் அப்படியே கழுது தெரிந்து கட்டரும்பானதுன்னு சொல்கிறாங்களா, அதுபோல் பலவீனமான பலவீனத்தின் சின்னமாகியது. போர் வீரர்கள் நாட்டினை பற்றி சிறிதேனும் கவலை கொள்ளாமல் சுயநலத்தின் கவனம் கொண்டு செயல்பட்டதனால் பேரரசு சிதைந்தது. போர்க்குணம் நிறைந்த மராத்தியர்கள் சிவாஜியின் தலைமையில் முகலாயர்களை எதிர்க்க தலைப்பட்டனர். அவுரங்கசீப்பின் மத கொள்கையை அவர்களை ஒன்றுபடுத்தியது. மராத்தியர்களின் எழுச்சி முகலாயர்களின் சரிவினை துரிதப்படுத்தியது. அதாவது இவங்க வந்து மதத்துக்கு எதிராக இது பண்ணதுனால, அவுரங்கசீப்போட இது பண்ணதுனால அவங்க எல்லாம் மராத்தியர்கள் மற்றும் இந்துக்கள் இருக்கிறவங்கலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. வாணிகத்திற்கான இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் அரசியல் காலூன்றி அரசியல் ஆதாயம் பெற்று குடியேற்றங்களை உருவாக்கி தங்கள் ஆதிக்கத்தை இந்தியாவில் நிலைப்படுத்தியது முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு துருத்திப்படுத்தியது. இதுவும் ஒரு காரணம். அப்போ ஐரோப்பியர்களோட வருகை இருந்த காலம் அப்போ கொஞ்சம் அவங்களையும் சிதறவுற செஞ்சிட்டாங்க. அவுரங்கசீப்போட சமய கொள்கை முகலாய பேரரசின் வீழ்ச்சியடைய முக்கிய காரணமாக அமைந்தது. இது இந்துக்களையும் சீக்கியர்களையும் முகலாயர்களின் எதிரிகளாக உருவாக்கியது. தடுமாறி கொண்டிருந்த முகலாய பேரரசின் முற்றிலுமாக அழிவுறச் செய்தது. நாதிர் ஷா மற்றும் அகமது ஷா ஆப்தலின் படையெடுப்புகளாக பாபரால் உருவாக்கப்பட்டு அக்பரால் நிலைநிறுத்தப்பட்ட முகலாய பேரரசு அவுரங்கசீப் ஆட்சியின் போது நிலை குலைந்து முடிவுற்றது. இதோடு இதை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் அக்பரை பற்றி அதிகமான கேள்விகள் கேட்பாங்க.
அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் இதோட முக்கியமான விஷயங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.